அக்கா எனக்கு அப்பவே தெரியும் நாய் வர நிமித்திர கதை தான் அந்த மனுஷனை திருத்துறதும் சரி இவ்வளவு தூரம் கூப்பிடுறாரேன் நீங்களும் போ சொன்னீங்க அப்படியே போங்க சித்தின்னு சொன்னேன் அதனால தான் அந்த வீட்டுக்கு போனேன் உங்க ரெண்டு பேர் முகத்துக்காக மட்டும்தான் அங்க போனேன் அந்த ஆளுக்காக நான் போகல அந்த மனுஷன் மாறவே இல்லக்கா என்ன சார்தா இவ்வளவு எரிச்சல் பட்டு பேசுறியே அவர் குணம் தான் உனக்கு தெரியுமே சுமதி நினைக்கும் போதுதான்க்கா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதை விடுங்க சித்தி ஆனா நீங்க பண்ணது சரியா என்ன சொல்றே அபி சாரதா என்ன பண்ணா டாக்டர் சுமதிய ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் இல்லனா ஏதாவது ஒரு பசுமையான இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லி அட்வைஸ் பண்ணிருக்காங்க ஆனா அத பத்தி சித்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல தெரியுமா சொல்லிருந்தா சுமதி அங்க கூட்டிட்டு போயிரலாம்ல என்ன சாரதா இது ஏன் இத பத்தி அபி கிட்ட சொல்லல அக்கா நீ சித்திய கோச்சுக்காத எனக்கும் இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் உனக்கும் தெரியுமா அப்ப ஏன் என்கிட்ட சொல்லல இல்லக்கா நான் உன்கிட்ட சொல்லலன்னு தான் நினைச்சேன் சித்தி தான் வேண்டான்னு தடுத்துட்டாங்க என்ன சார்தா இதெல்லாம் அக்கா அபி ஒவ்வொண்ணுக்கும் படுற கஷ்டம் எனக்கு தெரியும் கண் கூட நான் அதை பாத்துக்கிட்டு இருக்கேன் சந்திராவுக்கு வழக்காப்பு அது இதுன்னு அவ தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா இதுக்கு வேற நான் அவளை சிரமப்படுத்தணுமா பாவம் எல்லாத்தையும் அவ சமாளிச்சுக்கிட்டு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா இது என்ன சித்தி பேச்சு சுமதி என்னோட தங்கச்சி இல்லையா அவளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா அதுக்கு நான் சிரமப்பட்டா என்ன தப்பு அது என் கடமை சித்தி அவளை நான் கூட்டிட்டு போ போறேன் அபி இல்ல சித்தி ப்ளீஸ் இத நீங்க என்கிட்ட விட்டுருங்க நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க வாங்க 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 தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீ எப்படிமா இருக்க சாந்தி நல்லா இருக்கேமா அபி நீங்க ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்ன பிறகு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க சுமதி ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் கூட்டி போறதா நல்லது நினைக்கிறேன் அதா கொடைக்கானல் கூட்டிட்டு போலாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன் யார் யார் போலாம்னு நீங்க ஐடியால இருக்கீங்க நான் சுமதி மனோகர் சித்தி நம்ம எல்லாரும் போக வேண்டியது இல்ல அபி நான் வரல ஏ அதான் எனக்கு பதிலா நீ போறியேமா நான் வேற எதுக்கு சந்திரா வேற கை குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவா உன் சித்தப்பா வேற கிறுக்கு பிடிச்சாளு அந்த ஆள் அவகிட்ட சண்டைக்கு போய்கிட்டே இருப்பாரு அதுவும் சரிதா சாரதா எங்கேயே இருக்கட்டும் நீ வேணா ஆர்த்தி கூட்டி போ அபி ஆர்த்திக்கு எக்ஸாம் இருக்குமா அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அது மட்டும் இல்ல அந்த வீட்ல இருக்குறது அவளுக்கு நல்லது ஏங்க நான் வேணா வரட்டுமா நீ எதுக்கு ஆனந்தி நான் சமாளிச்சுக்கிறேன் மனோகரம் கூட வரான்ல ரெண்டாவது நான் ஊர்ல இல்லாதப்போ நீ வீட்ல இருக்கிறதா நல்லது அபி நீங்க போறப்ப வேணா சாந்தியும் கூட்டி போங்களேன் ஏன்னா சாந்திக்கு நல்ல பழக்கமான ஏரியா உங்களுக்கும் உதவியா இருக்கும் அப்படியே சாந்தியும் ஃபாதரை மீட் பண்ண மாதிரி இருக்கும் அதுவும் சரிதான் நான் ஃபாதர்ட்ட பேசுறேன் அவரே நீங்க தங்கறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சிருவாரு ரொம்ப நல்லதா போச்சு இனிமேலாவது நம்ம சுமதிக்கு எல்லாம் நல்லதா நடக்கணும் என்னக்கா என்னப்பா யோசனை பண்ணிட்டு இருக்கே ஒண்ணு இல்லக்கா புள்ளைங்களை பத்தி கவலைப்படுறியா மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அது சரியில்லை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறேன் அது இழுபறியா இருக்கு மனசு கஷ்டப்படத்தானே செய்யும் இப்போ உனக்கு என்ன வேணும் என்னடா நீ அக்கறைய சொன்ன ஏன்டா எரிஞ்சு விடுகிற உனக்கு ஒரு நல்லது சொல்லலாம்னு வந்தா என்ன என்ன சொல்ல வந்த அப்படி கேளு நான் அப்படி இப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நம்ம வித்யாவை பத்தி தான் என்ன வித்யா பத்தி என்ன என்ன கேள்விப்பட்ட கோவப்படாதரா பொம்பளை புள்ள விஷயம் வயசு கோளாறு ஏதோ குடியிருந்த இடத்துல ஒரு பையனோட பழக்கமாயி அவங்க கூட வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்து ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சாமே சரி அதை விடு எது ஒன்னாலும் எப்படி ஒரு நாள் போகட்டும் நாம சொந்தம் கூட பிறந்தவங்க சுப்புக்கு வித்யா யாரு தாய் மாமே மக
நாம விட்டு குடுத்துற முடியுமா? சும்மா என்ன போட்டு குழப்பாத. என்ன சொல்ல வந்தியோ அத தெளிவா சொல்லு. நான் என்ன சொல்றேன்னா, வித்யாவே கல்யாணத்துக்கு முன்னாடியே காதல் கேதல் கேள்விப்பட்டா யாருமே கட்டிக்க மாட்டாங்க. ஆனா அத பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? அதுக்கு தான் ஏ மகன குட்டியாண்டே வித்யாவை ஏத்துக்கு தயாரா இருக்கேன். அதுக்கு ரெண்டே சேர்த்து வச்சிட்டா நம்ம உறவு விட்டு போகாம இருக்கும். ஏ மகே, ஓ பொண்ணு வித்யாவே பூ மாதிரி பாத்துக்குவேன். என்னோட சொல்ற அக்கா வேண்டாம். அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்காத. ஓ பையனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் ஒரு பெரிய ஃப்ராட். வரப்போறதுதான் இல்லையே தவிர, நான் உன்ன பத்தியும் உன் பையனை பத்தியும் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவனுக்கு போய் பொண்ணு கேக்குறிய, உனக்கு மனசாட்சியா இல்லையா? என் மகனை பத்தி யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. என் மகன் பத்திரமாத்து தங்கம். வேண்டாம், இந்த பேச்சை இதோட விட்டுரு. இனிமே இந்த எண்ணம் மனசுல இருக்க கூடாது. ஏப்பா, நான் சொல்ல வந்தது நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். வந்தியா, இரு சாப்பிடு. போர் அடிக்கிற வரைக்கும் இரு, இல்லைன்னா ஊருக்கு போற வழிய பாரு. அதை தவிர வேற எதுவும் பேசுற வேலை வச்சுக்காத. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். டேய், இந்த வீட்டுக்கு சோறு திங்கவா வந்தோம்? மவனே வக்கிரண்டா உனக்கு வேட்டு. அதா என்னத்தா மாமா இப்படி பேசிட்டு போறாரு? நம்ம நினைச்சபடி ஒண்ணு நடக்காது போல இருக்கு. அப்படி தாண்டா நானும் நினைக்கிறேன். வித்யாவை கட்டிக்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளையா செட்டில் ஆகலான்னு பார்த்தா அதுவும் நடக்காது போல இருக்கு. மாமா அந்த அளவுக்கு இழுச்சியா வேணா தெரியல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்காத்தா. நீ ஒண்ணும் கவலைப்படாத ராசா. எப்படி ஆத்தா கவலைப்படாம இருக்க முடியும்? அடே, இந்த வீட்டுல உன் மாமன் பேச்ச ஒரு நாய் கூட மதிக்காதுன்னு எனக்கு தெரியும். இவன் ஒத்துக்கிட்டா என்ன, ஒத்துக்காம போனா என்ன, என்ன சொல்றான்னு சும்மா ஒரு நூலை விட்டு பார்த்தேன். ஓ அப்படியா? ஆமாடா, இந்த வீட்டுல நாம சரிகட்ட வேண்டியது இந்த பாஸ்கர் கானே. அவனைத்தான், அவன் தாண்டா இங்க பெயின சுச்சு. செத்து போனாலே ரஞ்சினி, அவ சொத்து பூரா இவன் பேருக்கு தான் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அதனால நீ அவனை மட்டும் கரெக்ட் பண்ணிடு. நாம நினைச்ச மாதிரி அம்புக்கு நடக்கும். அவ்வளவுதானே அத்தா? பாஸ்கர் மச்சான ஒரே அடியா குளிப்பாட்டி கௌத்தரன்னா இல்லையா பாரு. அது போதும்டா பவனே, அங்கதான் இருக்கான், போய் சரி பண்ணு போ. சும்மா திரும்பி போகவா? தேனில இருந்து வந்திருக்கேன். வந்த காரியத்தை சாதிக்காம திரும்பி போக மாட்டா இந்த சுந்தர வடிவு. மச்சான். யாரு? நான் தான் மச்சான் சுப்பு. டேய், ஏ ரூம் பக்கம் ஏண்டா வந்த? போடா மச்சான். டேய், நின்னு கொன்னு போட்டுருவேன். போடா ராஸ்கல். தோன்றல்ல லூசு பைய. குட் மார்னிங் அங்கிள். ஓ அபி, ஆமா ஓகர் இதா இதோ வரேங்க. அபி வந்திருக்கா பாரு. காஃபி சாப்பிடுறேமா? வேண்டாம் பரவாயில்ல. அப்புறம் இப்பெல்லாம் உன அடிக்கடி பார்க்கவே முடியறது இல்லையே. உங்களுக்கு தான் தெரியுமே, சைட்ல நிறைய பிரச்சனை. அது விஷயமா தான் ஒரே அலைச்சலா இருக்கு. கவலைப்படாதமா, ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், எல்லாம் சரியாயிடும். உஷா வீட்டுல இல்லம்மா, ஆதியோட வெளியே போயிருக்கா. எப்ப வருவான்னு தெரியாது. இல்ல பரவாயில்ல, ஆக்சுவலா நான் வந்தது உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லதான். எதுக்குமா தேங்க்ஸ் சொல்லலாம்? இல்ல, தொல்காப்பி எனக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு, அதுக்கு காரணமே நீங்க தானே. நான் என்னமா பண்ண, ஜட்ஜுக்கு ஜாமீன் கொடுக்கணும்னு தோணிருக்கு, கொடுத்துட்டாரு, அவ்வளவுதானே? அப்படி சொல்ல முடியாது அங்கிள். நீங்க தானே அந்த கமிஷனரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சீங்க. நீங்க சொன்னதுனால தானே அவர் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனாரு, சின்சியரா மூவ் பண்ணாரு.
ஆரம்பத்துல அவரை பார்த்து பேசும்போது அவர் பார்த்துக்கலாம் தானே சொன்னார். அப்போ நான் கூட கொஞ்சம் வருத்தப்பட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் நமக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கோர்ட்ல அவர் நினைச்சிருந்தா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மூலமா ஜாமீன் கிடைக்கிறத தடுத்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. நாங்க சொன்னதை நம்பி எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு. இதுல என்னமா இருக்கு? கமிஷனர் என்னோட ஃப்ரெண்ட், அதனால நான் சொன்னேன். ஆனா சொன்னதுக்காக மட்டும் அவர் இந்த ஹெல்ப் பண்ணல. ஆமாமா, நீயும் தொல்காப்பியனும் குற்றவாளியா இருக்க முடியாதுன்னு அவரோட பர்சனல் இன்வெஸ்டிகேஷன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த ஹெல்ப் பண்ணாரு. என்ன இருந்தாலும் எங்களுக்கு நீங்க தானே அவரை அறிமுகப்படுத்தி வச்சீங்க. இப்போ என்ன, உன் தேங்க்ஸ் எல்லாம் நான் வாங்கிக்கணும்னு சொல்றேன். கொடு, வாங்கிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரிமா. அபி, இப்போ உனக்கும் உஷாவுக்கும் இப்போ அண்டர்ஸ்டாண்டிங்லாம்? அபி, உஷாவோட நிச்சயதார்த்தத்தை பத்தி அவ ஏதாவது சொன்னாளா? இல்ல, ஆதித்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு தெரியும். ஆனா நிச்சயதார்த்தத்தை பத்தி எனக்கு தெரியாது. நாங்க சமீபத்துல மீட் பண்ணல. நானும் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன், அதான் எனக்கு ஃபோன் பண்ணிருப்பா. ஆனா என் இன்ஸ்ட்ருமெண்ட் கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருந்தது, லைன் கிடைச்சிருக்காது. அப்போ நான் புறப்படுறேன் அங்கிள். ஓகேமா. அபி, ஒரு நிமிஷம். உன் ஃப்ரெண்டு உஷாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீ நினைச்சா நடக்க போற நிச்சயதார்த்தத்துக்கு நீ வராத. இப்பதான் ஆதியும் உஷாவும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பா பழகிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் உன்னால அவ வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பயப்படாதீங்க ஆண்டி, என்னால எந்த பிரச்சனையும் உஷாவுக்கு எந்த காலத்திலயும் வராது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, உஷா ஆதித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்ல சந்தோஷமா இருக்கணும்னு உங்கள மாதிரியே நானும் ஆசைப்படுறேன். கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தத்துக்கு நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். நிச்சயதார்த்தம்னு கேள்விப்பட்டேன், ஆனா என்னால ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது. எனிவே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you.
அபி என்னாச்சு? என்ன கேக்குறீங்க? இல்ல என்னாச்சுன்னு கேட்டேன். எதுக்காக இப்படி கேக்குறீங்க? உங்க முகத்தை பார்த்தா அப்படி தான் தோணுது. ஏதோ வேதனையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சு அபி? சொல்லுங்க அபி, என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்ல, வேதனை. என்ன வேதனை அபி? புதுசா என்ன வேதனை உங்களுக்கு வந்திர போகுது? இந்த வேதனை புதுசுதான், ரொம்ப புதுசு. தொல்காப்பியன், எனக்கு எத்தனையோ வேதனைகளும் வருத்தங்களும் வந்திருக்கு. அந்த வேதனைகளோட தன்மைக்கும் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற வேதனைக்கும் வித்தியாசம் இருக்கு. இது நட்பால ஏற்பட்ட வேதனை. ரஞ்சினி கேஸ்ல நமக்காக கமிஷனர் கிட்ட பேசினது உஷாவோட அப்பா. அவருக்கு நன்றி சொல்லத்தான் நான் அங்க போயிருந்தேன். அங்க அவர் எனக்கு ஒரு தகவல் சொன்னாரு. உஷாவுக்கு நிச்சயதார்த்தமா. எனக்கு அது நியூஸ். உஷா அதை என்கிட்ட சொல்லியிருப்பான்னு அவர் நினைச்சிருக்காரு. ஆனா உஷா என்கிட்ட சொல்லல. சொல்ல முடியாத சூழ்நிலை ரெண்டு பேருக்கு இடையில ஏற்பட்டுருச்சு. நான் வெளியில வரும்போது ஆதியும் உஷாவும் வந்தாங்க. ஆனா என்னை பார்த்து உஷா பேசவே இல்லை. என்னால தாங்கிக்க முடியல தோல்ஸ். ஆதியோட உன் வாழ்க்கை அமைச்சுக்கோன்னு நான் தான் சொன்னேன். ஆனா அதுக்காக பார்த்தும் பேச முடியாத சூழ்நிலை வரும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு. உஷாவோட அம்மாவுக்கு ஒரு விதமான பயம். இங்க எங்களோட நட்பு உஷாவோட கல்யாண வாழ்க்கைக்கு கெடுதலா அமைஞ்சிருமோன்னு. இத பத்தி நானே உஷா கிட்ட பலமுறை பேசியிருக்கேன். இருந்தாலும் உஷாவோட அம்மா என்ன தவிர்க்க விரும்புறாங்க. என்ன நிச்சயதார்த்தத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எப்படி அபி இது உங்களால தாங்கிக்க முடியுது? என்ன பண்றது சாந்தி? விரோதிகளால ஆயிரம் காயங்கள் ஏற்பட்டாலும் அதை தாங்கிக்க முடியும். அதால ஏற்படுற வழிய பொறுத்துக்க முடியும். ஆனா உலகத்திலேயே ரொம்ப வேதனையான விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் நேத்து வரைக்கும், ஆனா இன்னைக்கு அவ யாரோ நான் யாரோ அந்த மாதிரி ஆயிப்போச்சு. எனக்கு வர வழி இல்ல. எனக்கு உஷாவுக்கு நடுவுல இருக்கிற இனிமையான நினைவுகளை வச்சு இந்த வேதனையெல்லாம் மறக்க வேண்டியிருக்கு. என் கல்யாணத்துக்கு உஷா என் கூடவே இருந்தா. என் வீட்டுல எது நடந்தாலும் அவ இருப்பா. ஆனா இப்போ அவ நிச்சயதார்த்தத்துக்கு நான் ஊர்ல இருக்க மாட்டேன்.